ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இம்மார்டாலிட்டி எபிசோட் நம்பர் 43 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லாம் நம்ம ஃபிராங்கோ தங்கச்சி அந்த இடத்துல அந்த டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் பேட்டில் நடக்க போகிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே டயராக இருக்குங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல டாங்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட்டையும் கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்றான்னா, கியூல நிக்காம நம்ம ஹீரோ பாட்டுக்கு இழுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கா. சுத்தி இருக்கவங்களா நம்ம பின்னாடி நிக்கிறோமா முன்னாடி நிக்கிறோமான்னு தெரியல. இவங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க, என்னடா கடைங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி அந்த அசுர போன் இருக்குல்ல, பார்த்ததுக்கு அப்புறம் இது அசுர போன்டானுங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இது அசுர போன்ல இது இம்பாசிபிள், இது ஒருத்தனுக்கு கிடைச்சதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோவா அந்த எழுதிட்ட கூட்டு வந்துருக்காங்க. நம்ம ஃபேக்குவின் தங்கச்சியும் அவனை ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் என்ன பேசிக்கிறாங்களா, ஒரு அவுட்டர் டிசிபிள் எப்படி இதை பண்ண முடியும், ஒரு இன்னர் டிசிபிளுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம், இது கண்டிப்பாக சில்க்காக தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு எல்லாம் பார்த்துருக்கப்புறம் அந்த சின்னமணி இவங்க எல்லாரையும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு, ஆய் சீனியர் நான் இங்கே தான் இருக்கேன் என்ன பாருங்க பாருங்கிற மாதிரி கூப்பிடுது. அப்போ அந்த லாங் இருக்காங்களா அவங்கள ஜூனியர் போல இருக்கு, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குள்ளமானது நீ எவ்வளோ நேரமும் உனக்காக வெயிட் பண்ணுறது, அதுக்காக என்ன சொல்கிறேன்னா அவங்க திரும்பி சந்திச்சது சந்தோஷம் தான், ஆனால் அதோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிவுக்கு பின்னாடி அந்த போனை எடுத்து முன்னாடி வைக்கிறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே என்னது இந்த போனா, அப்போ லாங்கிட்ட போய் திரும்பி பார்த்த சீனியர் உங்களங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏய் நீ பாலு பொண்ணு கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு பார்த்துக்க அந்த எல்டர் பக்கத்தில் போய் உட்காருறாங்க. உட்காந்துருக்கப்புறம் சின்ன பொண்ணு என்ன சொல்றா, நீங்க என்கிட்ட ஒருத்தர் படி சொன்னீங்கல்ல ஒரு பெரிய டீமனை ஒருத்த கூண்டானு, அது இவன்டா அந்த டெசர்ட்ல எல்லாத்தையுமே பண்ண பையங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்பனா நீண்ட ஃபாங் ஆனா, அப்ப நம்ம ஹீரோவா அது நான் தாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குள்ள எழுதர் இருக்கா, நீயும் ஒரு புதுசா வந்த ஒரு டிசபிள், உன்னால எப்படி அந்த அசுரை கொல்ல முடிஞ்சது இல்ல, ஆனா இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிற மாதிரி இந்த போனை செக் பண்ண சொல்லிட்டு அந்த போனை ஒரு பவர் வச்சு அந்த இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காரு. அசுரா ஒரு அவுட் ஆஃப் டிசபிள் கொல்லுவோம் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, நான் அந்த பிரின்ஸ் டீமன் பிரின்ஸோட சூட் வர வச்சிருந்தேன், அதனால தான் என்னால் கொல்ல முடிஞ்சது, இது உண்மையில அந்த அசுரா ஒரு போன் தான், நான் சொல்றதுல உண்மைங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்துட்டு போய் நம்ம எழுத இருக்காங்களே அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்களா அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு ரேர் மெட்டீரியலாக இருக்கு, இதை உங்ககிட்ட இருக்கிறதோட என்கிட்ட இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் ஃபார்மான்னு சொல்லிட்டு அதை அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ குவாலிஃபிகேஷன் ஆகிட்டேங்கிற மாதிரி அந்த குள்ள எழுத நம்ம ஹீரோ கிட்ட அந்த டோக்கனை கொடுக்குறாங்க. அதை பார்த்தா நம்ம ஃபேமிலி நினைச்ச நேரத்தில் கடுப்பாய் வெளில போயிட்டு இருக்கா. ஏன்னா இவன் மட்டும் என்ன தசம் போய் குவாலிஃபிகேஷன் மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டும் இருக்காங்க, அவனும் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா என்ன கேட்டாங்கன்னா, நம்ம ஹீரோ பாட்டுக்கு அந்த டிராகன் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான், ஆனால் டிராகன் யாருக்கிட்ட தெரியாது. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ பாட்டு பொருளை பேசுறவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கிங் ஆஃப் ஃபீபிள் இருக்காருல்ல, அவர் அந்த போனை கொடுத்துருக்கணும், அந்த கஸ்ரோவே அவர் தான் கொண்டு இருக்கணும், இவன் ஈஸியாகவே இன்னும் டிசபிள் காம்படிஷனில் கலந்துக்க போகிறானாங்கிற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபேங்குவின் தங்கச்சி நின்று இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னும் டிசபிள் இருக்கால, அதான் நம்ம மூசினியோட சிசியப்புள்ள, அவனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். இவனுங்க தான் இது மாதிரி பேசிட்டு இருக்காலும் பார்த்தா, அந்த நம்ம யான் இருக்கால யான் கூட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல என்ன நடந்துன்னு தெரியல, இவன் மட்டும் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு புரியவே இல்லை. அதை கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு டிசபிள் இருக்கான், இவனோட பேர் இம்மா வந்து மாயன்னு வச்சுக்கலாம். மாயனா சொல்றேன்னா மூசினிய சாவுக்கு என்னால் வர முடியல, அதுக்கு நீ காரணமாக இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளேஷனும் சொல்ல தேவையில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த டீமன் பிரின்ஸை பற்றி எனக்கு தெரியும், அவன் எவ்வளோ பவர்ஃபுல், உன்னால அவனுக்கு கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ என்ன சொல்ல வரேன்னு. அதனால இதை பற்றிலாம் கவலைப்படாமல் உன்னோட ட்ரைனிங்கில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறான். அதை கேட்டதுக்கப்புறம் யான் போய் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ தான் காரணம், அவனால தான் தப்பு, அவனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, அந்த மோசினியை ஏற்படுத்த ஃபார்மேஷன் பிரேக் ஆகிறதுக்கு அதான் காரணம், ஏன்னா ஒரு சோடை இவன் வச்சிருந்தான், அந்த சோனால தான் இது எல்லாமே நடந்துடு, அந்த சோடு மட்டும் அங்கே இருக்கிற அவங்க ஜூனியர்ஸ்ட இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நடந்திருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் செட் ஆஃப் குரூப் மெம்பர்ஸ் தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறதா பார்த்ததுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இவனை ரேக் பண்ண போகிறாங்களாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே இவங்களை கலந்து போக பார்க்குறான், அங்கே இருக்கிற ஒருத்தர் தடுக்கிறான், அவனை தட்டி விட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போனால் நம்ம ஃபேங்கோட தங்கச்சி அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவனை தடுக்கிறான், அவனையும் தட்டி விட்டு முன்னாடி போகிறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன மில்லிக்காரி, அதான் நம்ம ஃபேங்கோட தங்கச்சி, ஏய் நில்லு நீ எல்லாரையும் தட்டி விட்டு எங்கடா போயிட்டு இருக்க, ஃபஸ்ட் எங்கள் கேள்விக்கெல்லாம் பதில சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் உனக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உன் அக்கா எதுவுமே அவங்ககிட்ட சொல்லுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப
அப்போ இந்த ஃபேங்குயின்ட்டோட தங்கச்சி என்ன சொல்கிறேன்னா, அது எனக்கு தேவையில்லை விஷயம், நீ பண்ணதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே அவனை, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, ஆனஸ்டாக நடந்துக்கோ, உன்ன மாதிரி ஆள்லாம் எப்படா இன்னதிசிபிளாக ஒரு காம்படிஷனில் கலந்துக்கலாம், நீ ஒரு துரோகிடா, என்னடா பண்ண, என் அக்காவையும் கூட ஏமாற்றிருக்கேன், இங்கே இருக்க எல்லாரும் ஏமாற்றிக்கலாம் நினச்சிடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன், என் முன்னாடி எப்பயுமே தலையை கீழே போட்டு மண்டிகிட்டு இருக்கணும், எவ்வளோ தைரியம் அப்படி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாட்டை எடுத்து அடிக்க பார்க்குறா. அந்த சாட்டை நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இவ்வளோ முளைச்சிட்டு இருக்கான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபேங்குட் நகைச்சிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வருங்காலத்தில் நம்ம ரெண்டு பேர் ஃபேன்ஸ் பண்ணிக்க போகிறோம், நீ என்னோட ஃபியன்ஸி என்னை அடிக்கிறதுக்கு ஒன்று உரிமை இருக்குது, ஆனால் மற்றவங்க கூட அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்குட் நகைச்சிக்கு ஒன்றுமே பிள்ளை என்ன நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அவமான பார்த்துருக்கா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஃபேங்குட் தங்கச்சியோட ஃப்ரெண்டு இவ்வளோ தைரியம் அப்படி பேசிடுவார், பேச மட்டும் செய்ய மாட்டேன் அடிப்பேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவன் அடிக்க வரான். அப்போ நம்ம ஃபேங்குட் நகைச்சி சாட்டையை அப்படியே விட்டதுக்கப்புறம் தள்ளி போகிறான். அதை அவன் வந்து மற்றவங்களாம் பிடிச்சி காப்பாற்றிடுவாங்க. ஃபேங்குட் தங்கச்சியோட ஃப்ரெண்டை ஒரே இல்லை அடிச்சு மாட்டேங்கிறேன், இன்னொருத்தாட்டாங்க வரவரா அவனே அடிச்சு தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோ. கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்ததுன்னே புரியாமல் நம்ம ஃபேங்குட் நகைச்சி மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ பாட்டுக்கு என்னப்பா பவர்ஃபுல் சொல்றீங்க, வீக்கா இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபேங்குட் நகைச்சி என்ன சொல்றா, நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லான எப்படி இருந்தாலுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன சொல்றா, என்ன யாரும் அடிக்க விடுறாங்கன்னு சொன்னாங்க, யாருமே அட்டாக் பண்ணலையே, எங்கப்பா அட்டாக் பண்ணீங்க, யாரை வந்து அட்டாக் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரமாங்கிற மாதிரி அந்த இருக்க உங்களா பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஃபேங்குட் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, ஏய் நான் யாருன்னு தெரியுமாடா, நான் எவ்வளோ பெரிய ஐலாண்டு வந்திருக்கேன்னு தெரியுமாடாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். லைட் ஐலாண்டை பற்றி உனக்கு தெரியுமாடா, நீ எவ்வளோ பெரிய ஆள் மேலே கை வச்சிருக்கோம் புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டா நைட்டா ஏதோ ஒன்று சொல்கிறேன், அந்த ஐலாண்டை பற்றிலாம் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டே இல்லை, அது என்ன பட்டி இமோர்டல் பிளேஸில் அதுவும் ஒன்றுங்கிற மாதிரி இவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இவனும் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல இருக்கான். அது சாதாரண ஒரு இடங்கிறதுனால இவனால் எதுவுமே பேச முடியல. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறனா, நான் சொன்னது ரைட்டாப்பா, இங்கே இருக்காளே இந்த ஃபேங்குட் நகைச்சி, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுதான் என்னோட ரிவெஞ்சு, என்னோட காதல் அவள் ஏற்றுப்பான் தான் நினைக்கிறேன். அதை கேட்டால் ஃபேங்குட் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஏன் அப்படி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோ எனக்கு அவள் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்போ ஃபேங்குட் நகைச்சி என்ன சொல்கிறனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னால், அக்கா அருள் போனால் நீ கண்டிப்பாக கேட்டாடணும், அதாவது ஒரு சிஸ்டரோட தான் நீ மறிச்சிட்டு ஆகணும், கண்டிப்பாக அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேங்குட் நகைச்சி, நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பேன், ஆனால் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, வாய்ப்பே இல்லை, நான் யாரை வேணா மேரேஜ் பண்ணிப்பேன், ஒன்ன மேரேஜே பண்ணிக்க மாட்டேன், அப்படி பண்ணிக்கிறதால முன்ன நான் தற்கொலை பண்ணிப்பிடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா நம்ம என்ன சொல்றா, வருங்காலத்துல நம்ம புருஷன் பண்ணாடி ஆக போனா இப்படி என்ன பேசிட்டு இருக்க, கொஞ்சம் மரியாதை பேச பழகிக்கோ, ஃபியூச்சர்ல கொஞ்சம் உதவும் உனக்கு, உனக்கு வேணா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நான் ஆர்டர் டிசபிள் ஆனதுக்கு அப்புறம் வரையும் நீ எவன் கூட வேணா பழகிக்கோ, இதோ இங்க இருக்கான் பட்டியா இவன் கூட கூட பழகிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கப்புறம் நீ எவன் கூட பேசுற பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன வெட்டுவேன், உன் மண்ணையில தட்டுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஃபேங்குட் நகைச்சி, என்னடா பேசிட்டு இருக்க, ஓரா நீ பேசிட்டு இருக்க, ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்கிறேன் கத்திட்டு இருக்கா. நம்ம இதை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், இப்படியே பேசிட்டு இப்பயும் மண்டையில் தட்ட வேண்டியிருக்க, கொஞ்சம் மரியாதை பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனு கருப்பை நின்றுட்டு இருக்கா. அப்ப நம்ம டிராகன் ஜெட்ல திரும்பி பார்த்தா நம்ம யான் கூட அந்த மாயன் நின்றுட்டு இருக்கான், அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப மாயன் சொல்றேன், இவன் ரொம்ப திமுறு பிடிச்சவனா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டிருக்க போய் யான், அவன் அப்படிப்பட்டவனா, இவனை சும்மா விடக்கூடாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இரவு முன்னே நடந்து போகும்போது அந்த இருக்க என்ன டிசிபிள் என்ன சொல்றேன்னா, அந்த டெசர்ட்ல என்ன நடந்தது உனக்கு தெரியும், நீ மட்டும் அந்த இடத்துல சேஃபாக விட மூசி நீ சாவத்துக்கு முன்னாடி நீண்டா இருந்த. அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஆமாம் நான் தான் இருந்தேன், அதை பற்றி நான் உனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இங்கே இருக்க உனக்கு அந்த அளவுக்கு பொசிஷன் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டிருக்கப்போ யார், அப்போ எனக்கு பொசிஷன் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்துருக்கப்புறம் இவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறானோ இந்த வில்ல பசங்கலாம். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது, இந்த எபிசோட் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இது வரையும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வாய்ஸ் ஓவர்.